இன்றைக்கி சேனலில் நம்ம பிங்க் லைம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் அண்டு நோன்பு வருது அந்த இஃப்தார் டைமில் நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சூப்பரான பிங்க் லைம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் லைமோட ஜூஸ் எடுத்து அதை நம்ம மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டி சைஸ் இஞ்சி இவ்வளோ போதும், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 3-4 புதினா இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிங்க் கலர் வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ண போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து பீட்ரூட். ஸோ பீட்ரூட் கொஞ்சமாக துருவி அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்ல டார்க் கலர் பீட்ரூட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், இல்லை லைட் கலர் பீட்ரூட்னால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பிங்க் ஷேட் வரும். இப்போது நான் ஒரு 300 ml கப்பில் 1 கப் அளவு ஐஸ் வாட்டர் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த ஐஸ் வாட்டரை ஊற்றி ஒரு வாட்டி கூட கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த பீட்ரூட் யூஸ் பண்ணி பிங்க் லைம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு டைப்பில் கூட பிங்க் லைம் ஜூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 1/2 லைமோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 3 பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டார்க் பிளாக் கிரேப்ஸாக இருந்தால் 3 போதும், இல்லைனா ஒரு 5 பிளாக் கிரேப்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு 300 ml ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 kinds ஆஃப் பிங்க் லைம் ஜூஸுமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.